ஹலோ கைஸ், வெல்கம் பேக். டைரெக்டாக சம்பத்துக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு பெரம்பலூர் மாவட்டத்தில் வீக்குளத்தூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே ஒரு அரசு பள்ளி இருக்குது. 6வதுலேருந்து +2 வரைக்கும் மாணவர்கள் மாணவிகள் அங்கே படிச்சுட்ருக்காங்க. அதே ஸ்கூலில் வெங்கடேஷன் அப்படின்ற ஒரு சயின்ஸ் டீச்சர் வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் ஒரு கவர்மெண்ட் டீச்சர். அவருக்கு மாதம் 50,000 சம்பளம், கல்யாணம் ஆயிடுச்சு. 1.5 வயசில் ஒரு பையன் இருக்கான். அதே மாதிரி அதே ஸ்கூலில் தீபான்ற ஒரு மேக்ஸ் டீச்சரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் குழந்தை கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் ஒன்றா வேலை பார்க்கறதால தினமும் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துக்கும் போதெல்லாம் பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. ஆனால் மற்ற நார்மலான டீச்சர் மாதிரி இல்லாமல் இவங்களுக்குள்ள ஈர்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தா கூட இவங்களுக்குள்ள ஒரு கள்ள காதல் உண்டாகுது, தகாத உறவு உண்டாகுது. இதுல குறிப்பா தீபா பத்தி பார்த்தோம்னா, அவங்க கிட்ட அதிக நகை இருக்கு, பணம் இருக்கு, கார் இருக்கு, டெய்லி ஸ்கூலுக்கு கார்ல தான் வந்து போறாங்க, ஒரு பணக்காரங்க. அப்படி இருக்க தீபா பார்த்து வெங்கடேஷ் ஆசைப்படுறாரு, அவங்களுக்கு வலவிருக்கிறாரு. அந்த வலையில தீபாவும் மாற்றாங்க. இதன் பிறகு இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி லீவ் போட்டு வெளியூர் போயிட்டு லாட்ஜில் ரூம் எடுத்து உறவு வச்சுக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம அவங்களுடைய அந்த உறவை கண்டினியூ பண்றாங்க. ஆனா இதுல வெங்கடேஷ் பத்தி பார்த்தோம்னா, அவருக்கு அவருடைய மனைவி தவிர தீபா கூட மட்டும்தான் பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் கிடையாது. அவருக்கு அவர் இருக்க தெருவிலேயே நிறைய பெண்கள் கூட பழக்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பாலியல் தொழில் பண்ணக்கூடிய பெண்கள் கூட போயிட்டு உறவு வச்சுப்பாரு. அவருக்கு நிறைய பெண்கள் கூட, விதவிதமான பெண்கள் கூட உறவு வச்சுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கு. அதனால நிறைய பெண்கள் கூட அவர் உறவு வச்சுப்பாரு. ஆனால் தீபா அந்த மாதிரி இல்லாமல் வெங்கடேஷ் மேல உயிரே வச்சிருக்காங்க. தீபாவுக்கு அவங்களுடைய கணவர் பிடிக்காது, அதனால வெங்கடேஷை காதலிக்கிறாங்க, உண்மையை காதலிக்கிறாங்க. அவர் மேல உயிரே வச்சிருக்காங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால வெங்கடேஷ் கேட்கும் போதெல்லாம் அவருக்கு பணம் நகை கொடுத்து உதவி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் அவர் கூட ஒன்னா போயிட்டு அவர் கூட உறவு வச்சுக்கிறாங்க, அவரை நம்புறாங்க. நாட்கள் போக போக வெங்கடேஷ் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் லீகலா கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு தன்னுடைய ஆசையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வெங்கடேஷனுக்கு அதுல இஷ்டம் கிடையாது. அவர் தீபா கூட உறவு வச்சுக்க மட்டும்தான் ஆசைப்பட்டாரு. அதனால தீபா இப்பெல்லாம் அந்த மாதிரி கேட்கிறாங்களோ, கல்யாணம் செஞ்சுக்கலாமான்னு கேட்கிறாங்களோ, அப்பெல்லாம் ஏதாவது காரணம் சொல்லி விலகி போக ஆரம்பிக்கிறாரு. அதனால நாட்கள் போக போக அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில வாக்குவாதம் அதிகமாக ஆரம்பிக்குது. அதே மாதிரிதான் கடந்த நவம்பர் 15, 2023 அன்னைக்கு காலையில 7 மணிக்கு தீபா வெங்கடேஷ் அவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க வீட்டில் இருந்தபடியே ஃபோனில் பேசுகிறாங்க. அப்போ தீபா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு தேவையான நகைப்பணம் எல்லாத்தையுமே நான் கொடுத்தேன், நீ கூப்பிடும் போதெல்லாம் எங்கே கூப்பிட்டியோ அங்கெல்லாம் வந்து நான் உன் கூட உறவு வச்சுக்கிட்டேன், இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ என்ன கழட்டி விட ட்ரை பண்ணுறியா, நீ என்ன யூஸ் பண்ணுறியா அப்படின்னு தீபா கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சாயந்தரம் ஸ்கூல் முடித்த பிறகு நம்ம ரெண்டு பேரும் தனியாக சேர்ந்து எங்கேயாவது போகலாம், அங்கே போயிட்டு ஒன்றா சேர்ந்து இதை பற்றி பேசி முடிவு பண்ணலாம் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. அதை கேட்ட வெங்கடேஷுக்கு என்ன பண்ணுன்னு ஒன்றும் புரியல. சும்மா உருவ வச்சுக்கிட்டு கட்டி விட்டுலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா கல்யாணம் செஞ்சுக்கொன்னு வற்புறுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலாக இவளை கொன்னாதான் நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு வெங்கடேஷ் முடிவு பண்ணுறாரு. ஸோ என்ன பண்ணுறான்னா, ஒரு சுத்தியல், 1 லிட்டர் பெட்ரோல் இதண்டே வாங்கி தான் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பேக்கில் வச்சுக்கிட்டு அவர் அதை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு. சாயந்தரம் ஸ்கூல் முடித்த பிறகு தீபாவுடைய கார்லேயே இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போகிறாங்க. பக்கத்தில் இருக்க அந்த ஊருடைய கடைசியில் இருக்க முருகன்குடி அப்படின்ற காட்டுப்பகுதிக்குள்ளே இவங்க போகிறாங்க. அங்கே யாரும் இல்லாத இடமா பார்த்து அந்த காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு காருக்குள்ள அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. அப்படி உறவு வச்ச பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தீபா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேலும் என்னால் உன்னை பிரிஞ்சு தனியாக இருக்க முடியாது, என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வெங்கடேஷனை வற்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வெங்கடேஷ் அது ஒத்துக்கல. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, 1.5 வயசில் ஒரு பையன் இருக்கான், அவங்கள விட்டு என்னால் தனியாக வர முடியாது, நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கலாம், நமக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இதே மாதிரி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக உறவு வச்சுக்கலாம், என்னால் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு வெங்கடேஷ் சொல்றாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அப்ப அதை கேட்ட தீபாவுக்கு கோவம் வருது. நீ என்னுடைய நகை பணத்தெல்லாம் வாங்கிட்டு என்னையும் யூஸ் பண்ணிட்டு இருக்க, எனக்கு போ, நீ வேணும், உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்கணும். அப்படி நீ ஒருவேளை அதுக்கு மறுத்தா, நீ என்ன பாலியல் பலாத்காரம் பண்ணிட்ட, ஸ்கூல்ல கிளாஸ்ல இருக்கும்போது பாலியல் தொழில கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லையும் போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்,
பிளான் பண்ணபடியே அவர் பேக்கில் வச்சிருந்த சுத்தியில் எடுத்து தீபா எதிர்பக்க சமயத்தில் அவங்க தலையிலே பலமாக தாக்க ஆரம்பிக்கிறாரு. திரும்ப திரும்ப சுத்திரல பலமாக தாக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் தீபா தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு தீபா அதே ஸ்பாட்டில் துடுதுடிச்சு இறந்து போகிறாங்க. அப்படி கொலப்பண்ண பின்னாடி அதே காரில் அதே ஸ்பாட்டில் தீபாவுடைய பாடியோட அவர் வெயிட் பண்ணுறாரு. வேற எங்கேயும் போகாமல் அங்கே இருட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. அப்படி நல்லா இருட்டின பின்னாடி அதுக்கு அடுத்த நாள்
காலையில், அதாவது நவம்பர் 16, 2023 அன்னை காலையில் 1 மணி போல் அந்த கார் எடுத்துகிட்டு அவர் பக்கத்தில் இருக்க தண்ணீர் பந்தல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போனால் அங்கே ஒரு ஸ்பாட்டில் நிறைய டயர் இருக்குது. அவர் முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுருக்காரு, இந்த இடத்துல டயர் கிடக்கும், அந்த டயர்களை போட்டு எரிச்சிடலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணி தான் அங்கே போகிறாரு. அது ஒரு பைபாஸ் பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு தீவோடி பாடியை அந்த டயருக்குள்ளே போட்டு டயரை மேலே போட்டு மூடி அங்கே அந்த பெட்ரோல் ஊற்றி தீ வச்சு எரிக்கிறாரு. அப்படி எரிச்ச பின்னாடி எப்படி இருந்தாலும் போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணி நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம மாட்டிப்போம், நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கார் எடுத்துகிட்டு அவர் அங்கேருந்து டைரெக்டாக கோயம்புத்தூர் போகிறாரு. கோயம்புத்தூர் உக்கடத்தில் அந்த காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏறி கேரளா போகிறாரு, கேரளாவில் சுற்ற ஆரம்பிக்கிறாரு. இதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நவம்பர் 16 அன்னைக்கு காலையில் 7 மணி போல் மாடுமைக்க போன ஒருத்தர் தீவோடிய பாடி பார்க்குறாரு. ஃபுல்லாக எரிஞ்சு போயிருக்கிற பாடி பார்த்துட்டு உடனே அதை பற்றி போலீஸ்க்கு தகவல் சொல்கிறாரு. அதை கேட்ட போலீஸ்காரங்களும் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த பாடி மிக்கிறாங்க. இறந்து போனது ஒரு பெண் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. உடனே இந்த பெண் யார் அப்படின்னு என்குயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்குயரி பண்ணும்போது தான் அதுக்கு முந்தைய நாள் நவம்பர் 15 அன்னைக்கு என் மனைவி காணா அப்படின்னு தீபாவளி கணவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ஒருவேளை இந்த பொண்ணு அந்த பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு போலீஸ்க்கு சந்தேகம் வருது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாடியில் இருக்க டிஎன்ஏ தீபாவுடைய அப்பாவுடைய டிஎன்ஏ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அது மூலமாக இறந்து போனது தீபா தான்னு தெரிய வருது. இப்போது தீபாவை யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு என்குயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கால் லிஸ்ட்டை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவங்க கடைசியாக வெங்கடேஷ் கால் பண்ணது பதிவாயிருக்கு. ஸோ அந்த வெங்கடேஷ் யார் அப்படின்னு என்குயரி பண்ண தீபா படிக்கிற ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு என்குயரி பண்ணுறாங்க. அப்படி என்குயரி பண்ணும்போது தான் வெங்கடேஷும் அதே ஸ்கூலில் வேலை பார்க்குறாரு, அவரும் ஒரு டீச்சர்னு தெரிய வருது. உடனே போலீஸ்காரங்க வெங்கடேஷோடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் வெங்கடேஷ் இல்லை. வெங்கடேஷ் கால் பண்ணுறாங்க, அவர் கால் பண்ணால் ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரும் நேற்று நைட்லேருந்து வீட்டுக்கு வரல அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெங்கடேஷ் தான் தீபாவை கொண்டிருப்பாரு அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. வெங்கடேஷை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி தீபாவுடைய காரையும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது ஒரு வாரம் கழித்து அந்த கார் கோயம்புத்தூர் உக்கரத்துலக்குன்னு தெரிய வருது. போலீஸ் உடனே அங்கே போகிறாங்க, அந்த காரை செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த காருக்குள்ளே ஒரு சுத்தியல் ரத்தக்கரையோடு இருக்குது. தீபாவுடைய ஹேண்ட்பேக்கும் அதுக்குள்ளே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தீபாவை இந்த காருக்குள்ளே வச்சு தான் கொண்டிருக்காங்கன்னு நல்லா புரியுது. அதுக்கடுத்து போலீஸ்காரங்க மொத்தம் 5 டீம் ஃபார்ம் பண்ணி வெங்கடேஷை தேட ஆரம்பிக்கிறாங்க. வெங்கடேஷ் கிட்ட ஃபோன் இல்லை, அதனால் அவரை சரியாக ட்ராக் பண்ண முடியல. அவர் எங்கே போயிருக்காரு, இப்போ எங்கே இருக்காருன்னு போலீஸ்க்கும் சரியாக தெரியல. போலீஸ் மொத்தம் 5 டீமாக பிரிஞ்சு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கோவா அப்படின்னு எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு ஒவ்வொரு டீமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வெங்கடேஷுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் என்குயரி பண்ணுறாங்க. அவருடைய வீக்னஸ் என்ன, அவர் எங்கே அடிக்கடி போவார் அப்படின்னு அவங்ககிட்ட என்குயரி பண்ணுறாங்க. அப்போ என்ன தெரிய வருதுன்னா வெங்கடேஷ்க்கு லேடிஸ் மேட்டரில் வீக்கு. அவர் அடிக்கடி பாலியல் தொழில் பண்ணக்கூடிய பெண்கள்கிட்ட போயிட்டு உறவு வச்சுப்பார் அப்படின்னு வெங்கடேஷுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிய வருது. ஸோ போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கெல்லாம் பாலியல் தொழில் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாடு சென்னையில் பீச் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அங்க பாலியல் தொழில் பண்றாங்க, அந்த இடத்துலயும் ஃபோக்கஸ் பண்றாங்க. அங்க வெயிட் பண்ணி அந்த வெங்கடேஷ் வரானா வரானா அப்படின்னு காத்திருக்காங்க. இதே சமயத்தில் வெங்கடேஷ் என்ன பண்றாருன்னா தன் கையில் இருக்க காசை வச்சுட்டு ஊர் ஊரா அலைஞ்சிட்டு இருக்காரு. அங்க இருக்க சின்ன சின்ன லாட்ஜில் தங்கிட்டு கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு அவர் அங்கப்படி தங்கிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் அவர் ஊரெல்லாம் சுத்திட்டு ஃபைனலா சென்னைக்கு போறாரு. சென்னையில் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்குறாரு. ஆனா அவருக்கு உறவு வைக்காம இருக்க முடியல. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா பாலியல் தொழில் பண்ற பெண்களை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அதிலும் குறிப்பா பீச்சோரமாக இருக்க அந்த பெண்கள்கிட்ட அவர் போகிறாரு. அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே மறைஞ்சிருக்க போலீஸ்காரங்க ஆல்ரெடி 2-3 வாரமாக அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெங்கடேஷ் வருவானா வருவானா அப்படின்னு எதிர்பார்த்து போலீஸ்காரங்க அங்கே காத்திருக்காங்க. இப்போ போலீஸ்காரங்க எதிர்பார்த்தபடியே வெங்கடேஷும் அங்கே வர்றான், அங்கே பேசிகிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே போலீஸ்க்கு நல்லா தெரிஞ்சு போகுது, இவன் தான் வெங்கடேஷ் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அங்கே போயிட்டு போலீஸ்காரங்க அவனை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அங்கேருந்து டைரெக்டாக பெரம்பலூர் கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே வர வச்சு ஸ்டேஷனில் என்குயரி பண்ணும்போது ஏன் கொன்னை எப்படி கொன்னுன்றதை வெங்கடேஷ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட போலீஸ்காரங்க அவரை கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இப்போ இந்த கேஸ் கோர்ட்டில் ட்ரையல் போயிட்டுருக்கு, இன்னும் தீர்ப்பு வழங்கப்படலை. ஸோ ஆக மொத்தமாக இந்த கேஸ் பற்றி பார்த்தோம்னா என்றைக்குமே தகாத உறவு அப்படின்றது சுமூகமாக முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இந்த மாதிரி கொலையில முடியும். ஸோ ஆக மொத்தமாக இந்த கேஸ் பற்றி பார்த்தோம்னா என்றைக்குமே தகாத உறவு அப்படின்றது சுமூகமாக முடியாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை முடியும். அது இந்த மாதிரி ஒரு கொலையாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கலாம். இந்த கேஸ் பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் அஜித். பை.